அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/4/2023 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விபரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்று மங்கள சுபகிருத வருஷம், பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்று திருதியை திதி காலை 9:15 வரை உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. இன்று தேய்பிறை சதுர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற சங்கடஹர சதுர்த்தி நாள். விநாயக பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், காரியங்களிலே தடைகள் நீங்கி வெற்றியை குவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று மதியம் 2 மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்று காலை 6 மணி வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 3:00 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்கவும். இப்பொழுது இன்றைய புது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நல்ல செய்திகளெல்லாம் வர்ற நாளாக இருக்கும். குறிப்பாக இன்று அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். கட்சி தலைமையிலிருந்து புதிய பொறுப்புகள் எல்லாம் வரும். தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இன்று சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போல் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் வரும். பதவி உயரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்று மாலை நேரத்திலே வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு அற்புதமான நாளாக அமையும். குறிப்பாக சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மாணவர்களுக்கு இன்று கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சிறிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று ஐடி ஊழியர்கள், இன்சூரன்ஸ், நிதித்துறை மற்றும் வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று காலை நேரத்திலே நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். குறிப்பாக புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான நல்ல சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கும். IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். இன்று மளிகை வியாபாரம் செய்வர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மற்றும் சூப்பர் மார்க்கெட் நடத்துபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது. தொழிலதிபர்கள் கடன் கொடுப்பதிலும் கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அதே போல் இன்று ஸ்டீல் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் பெருகும். விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 8 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று தைரியமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய நாளாக உள்ளது. குடும்பத்திலே சில முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இன்று தம்பதிகளுக்கிடையே நல்ல அந்யோன்யம் உருவாகின்ற நாளாக இருக்கிறது. அதே போல் இன்று வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளால் சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்று ஐடி ஊழியர்கள், வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடம் சில நெருக்கடிகள் வரும். தொண்டர்களின் ஆதரவை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் 6 உள்ளது. கடகராசி அன்பர்களே, இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள், லாபம் பெருகுகின்ற நாளாக இருக்கிறது. குறிப்பாக வந்து ஹோட்டல் பிஸ்னஸ், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுவர்கள், ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுபவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். அதே போல் மருத்துவர்கள்,
மருத்துவத்துறை ஊழியர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் போன்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. இன்று மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்திலே வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று அற்புதமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக ஆரஞ்சு நிறமும் கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் 6 உள்ளது. இரக்க குணமுள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு மாஸ்டர்ஸ் பிஜி படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வீட்டிலே சந்தோஷம் இருக்கும். அதே போல் இன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகள் போன்றவர்களுக்கு உங்கள் தாய் வீட்டிலிருந்து நல்ல சுப செய்திகளெல்லாம் வந்து சேரும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்று வீட்டிலுள்ள பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளவும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பிஆர் அப்ளை பண்ணியவர்களுக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. வீடு இடம் மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் இன்று ஈடுபடலாம். இன்று நீங்கள் தடைகளிலிருந்து விலகி நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும் கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் 3 உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, இன்று நட்புகளால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது. குறிப்பாக இன்று அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். அதே போன்று அரசு ஊழியர்கள் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியாக்கள் இருப்பவர்கள் சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் தருகின்ற நாளாக உள்ளது. அதே போல் இன்று வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் உள்ளவர்கள் நண்பர்கள் மூலமாக மாலை நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே போல் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கு இன்று லாபம் பெருகுகின்ற நாளாக உள்ளது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்று மாலை நேரத்திலே மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நண்பர்களுடன் ஜாலியாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் 4 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குடும்பத்திலே நல்ல ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் வீட்டில் உள்ளவர்கள் பெரியவர்கள் நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். குறிப்பாக வீடு இடம் மனை நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அதே போல் வங்கியில் வந்து கடனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற பாடப்பிரிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீட்டிலுள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு கிடைக்கும். மருத்துவர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் லேப் டெக்னீஷியன்ஸ் சர்ஜன்ஸ் போன்றவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறவங்களுக்கு லாபம் பெருகும். வீட்டிலுள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு வெளியில் செல்லும் பொழுது சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மிருதங்கிரா தேவி வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக ஆரஞ்சு நிறமும் கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 7 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களை, நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களில் இன்றைக்கி ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அமைதியாக இருந்து தான் நீங்கள் சாதிக்க முடியும். அதே போல் இன்று மாலை நேரத்திலே காவல்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுடன் ஜாலியாக செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரியவர்கள் முதியவர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சாப்பாடுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரணக் கோளாறு போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்று மாலை நேரத்திலே ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு
நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று லாபங்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சர்வேஸ்வரர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 2, கை கொடுக்கக்கூடிய கலராக சிவப்பு நிறமும் உள்ளது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். பொதுவாக இன்று வந்து ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி புதிய நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது நல்லது. வியாபாரிகள் மாலை நேரத்தில் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. அதே போல் இன்று சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு இன்று ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இறை அருள் உங்களை தேடி வரும். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு காதல் கசக்கும். அதே போல் இன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், கை கொடுக்கக்கூடிய எண்ணாக 5 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குறிப்பாக வந்து அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்களால் தொல்லைகள் உண்டு. அதே போல் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு வீட்டில் உள்ளவர்களுடன் சில முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பொருட்கள்லாம் காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று வியாபாரிகளுக்கு லாபம் சற்று குறைவாக கிடைக்கும். குறிப்பாக இன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் உள்ளவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பயன்படுத்திக்கோங்க. ஐடி ஊழியர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் வரும், நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். வெளிநாட்டில் செல்வதற்கு விசா அப்ளை பண்ணியவர்களுக்கு புதிய செய்திகளெல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று அற்புதமான தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 3 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இன்று சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். குறிப்பாக காசு சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள், வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே இன்று நீங்கள் ஈடுபட வேண்டாம். மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமையெல்லாம் மாறும். குறிப்பாக இன்று அரசியல்வாதிகளுக்கு காலை நேரத்திலே கட்சி தலைமையிலிருந்து சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பண கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில செலவுகள்லாம் காத்திருக்கு. வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு உங்கள் தந்தை வழி மூலமாக நல்ல செய்திகள்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பிருதிங்கிரா வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 2 உள்ளது. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். நண்பர்களுடன் நீங்கள் லாங் டிரைவ் எல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆபரணம், ஆடைகள் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அதனால் உங்களுக்கு வந்து விரய செலவுகள் வரும். விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. அதே போல் இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்று மாலை நேரத்திலே மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள் முதியவர்கள் இன்று ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில செலவுகளும் காத்திருக்கிறது. அதே போல் மருத்துவர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், சர்ஜன்ஸ் மற்றும் லேப் டெக்னீஷியன்ஸ் போன்றவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பாராட்டுகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பராக நம்பர் 4 உள்ளது. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும், நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே தடைகள் இல்லாமல் அந்த காரியங்கள் நிறைவேற விநாயகர் உங்களுக்கு துணை புரிவார் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம், நன்றி.